ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏட்டினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஸ்ரீ அம்மன் சேனல் மூலமாகவும் அம்மன் யூடியூப் சேனல் மூலமாகவும் இந்த வருட 2020 சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சனி பயிற்சியானது மங்களகரமான விகாரி வருடம் தை மாதம் 10ஆம் நாள் ஜனவரி மாதம் அதாவது 24/1/2020 அமாவாசை திதியில் வெள்ளிக்கிழமை உத்திராட நட்சத்திரத்தில் காலையில் 9:57 வந்து பார்த்திங்கன்னா தனிசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எந்த விதமான பலன்களை கொடுப்பான் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காலகட்டங்களில் பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து நீதிக்கு கட்டுப்பட்டவர், நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர், தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர். அப்போ எந்த ஒரு மனிதனும் யாரார் இந்த 12 ராசியில் நீதிக்கு கட்டுப்பட்டு நியாயத்துக்கு கட்டுப்பட்டு யாரார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அஷ்டம சனி வந்தாலும் சரி, கண்டச்சனி வந்தாலும் சரி, விரயச்சனி வந்தாலும் சரி, சென்மச்சனி வந்தாலும் சரி, இது மாதிரி பல்வேறு விதமான சனிகள் வந்து தாக்கங்களை கொடுத்தாலும் நாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு யாரார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சனி பகவானால் எந்த வித தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் இருக்காது. இப்போ இந்த சனி பயிற்சியானது தன்னோட மனசை எந்த இடத்துலையும் அலைபாய விடாமல் பிடிவாதமாக இருக்கக்கூடிய தனித்தன்மையோடு தில்லாக செயல்படக்கூடிய சிம்மராசி நேயர்களே, இந்த வருட சனி பயிற்சி வந்து 5ஆம் இடம் அப்படிங்கிறக்கூடிய சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை நோக்கி இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறாங்க. அதாவது சிம்ம ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இந்த சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாங்க. இப்படி இந்த சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறனால என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இனிமேல் அனைத்து காரியங்களும் வெற்றியே, நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஒரு பொற்கால ஆண்டாக இந்த 2020 இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனைவருக்குமே ஒரு பொற்காலமான ஆண்டுன்னே சொல்லலாம். உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். நீங்கள் தனித்தன்மையோடு இந்த மக்கள் மத்தியில் உலா வரப்போகிறீங்க. இந்த காலகட்டங்களில் நல்ல செல்வாக்கு கூடும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். நீங்கள் கொடுத்த எங்கெங்கே பணம் கொடுத்துருக்கீங்களோ அந்த பணமெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகுது. வேலை வந்து இதுவரைக்கும் வேலையிலே இல்லை, நான் ரொம்ப சிரமத்தில் இல்லை, வேலை இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே வேலை ரெடியாக அப்பாயின்மெண்ட்டோட காத்துக்கிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு வேலையில் நல்ல மாற்றங்களும் வேலையில் நல்ல மதிப்புகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். அதாவது வேலைனாலும் எப்படிப்பட்ட வேலைனாலுமே நீங்கள் தில்லாக செய்யக்கூடிய தனித்திறமையோடு செய்யப்படக்கூடிய வேலை எல்லாமே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு வழக்குகளோ கேஸோ ஏதாச்சும் விஷயங்கள் இருந்ததுன்னா அது அனைத்துமே தடைபடக்கூடிய பிரச்சனையிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஆண்டாக அமையுது. அதே சூழ்நிலையில் 6ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு நோய் ஸ்தானத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறாரு. உடலில் அப்பப்போ தொந்தரவுகளையும் கொடுக்கும். என்ன மாதிரி தொந்தரவுகள் கொடுக்கும் அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளை கொடுக்கும். அதனால் நீங்கள் சாப்பாடு செரிமான கோளாறு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் உடல் அதாவது உணவு சார்ந்த விஷயங்களில் அப்பப்போ நீங்கள் சரியாக நேரத்துக்கு சாப்பிடணும், உடலில் கொஞ்சம் கவனங்களை செலுத்தணும். மற்றபடி உங்கள் ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வந்து இந்த காலகட்டங்களில் பலிதமாகும், முயற்சிகள் வெற்றி அடையும், சகோதரன் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, நல்ல வந்து எதிர்பாராத நிகழ்வுகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, மாணவர்களுடைய கல்வி நிலையில் நல்ல மாற்றங்களும் உருவாகும். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே கொஞ்சம் பிரேக்கை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதம் கொடுக்கும். ஆனால் முயற்சி பண்ணி தான் இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்குண்டான அமைப்புகளை நம்ம ஏற்படுத்தணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு விதமான எதிர்பாராத அதிர்ஷ்டமே காத்துக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் காத்துக்கிட்டு இருக்குது. எது மாதிரி அதிர்ஷ்டம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் சேர்த்து வச்சுருப்பாங்க, வாரிசு இல்லாமல் இருந்திருப்பாங்க, அவங்களுடைய பணங்கள் தேடி வரும்.
இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. முதலீடு சொத்துக்கள் உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நல்ல நிம்மதியான உறக்கங்களும் சந்தோஷங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த ஜாதகருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்களில் இருந்த இதுவரைக்கும் இருந்த வில்லங்கங்களும் பிரச்சனைகளும் பூர்வீக சொத்துலேருந்து அடியோடு விலகிடும். கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது. உயர்நிலை, அதாவது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. தந்தை மூலம் நல்ல தனவரவுகளும் தந்தையோட அரவணைப்பும் ஆதரவும் இந்த ஜாதகருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழிலில் நல்ல வேலையில் நல்ல லாபங்களும் ஏற்றங்களும் சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் நல்ல சிந்தனைகளும் நம்ம வளரக்கூடிய வாய்ப்புகள் எந்த மாதிரி வளர்ந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல விதமான எண்ணங்கள் எல்லாம் தோணக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த வருடம் இருக்குது. உயிர் நல்லா இந்த வருடம் சிறப்பாக இயங்கும், அதாவது மூளை நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்னு வச்சிங்களேன். அதாவது நம்ம என்ன பண்ணலாம், இந்த வருடத்தில் நம்ம எப்படி காலகட்டங்களில் போனால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற காலகட்டங்களில் பல விதத்தில் எண்ணங்கள் எல்லாம் போகாமல் உங்களுடைய எண்ணங்கள் பூரா ஒரே நிலையில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு போகும். அப்போ என்ன பண்ணும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் பூராமே நீங்கள் நினச்சபடி இந்த வருஷம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சேமிப்புகள் அதாவது சேமிப்புகள் எல்லாமே உயரும். மூத்த சகோதர வழி உறவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இந்த வருடம் இருக்கிறாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் மூலம் உதவி பண்ணக்கூடிய காலகட்டங்கள். நீங்கள் செய்கிற தொழில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, தொழிலில் இதுவரைக்கும் உங்களுக்கு யார் யார் சப்போர்ட் இல்லாமல் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு தொழிலில் நானும் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்து சொல்கிறதுக்காக நண்பர்கள் சரியாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நண்பர்கள் மூலம் நல்ல தனவரவு ஏற்படும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்களும் காத்துக்கிட்டு இருக்கு. இதுவரைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வில்லங்கங்களமான இடமெல்லாம் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்த விற்க முடியலையே, என்னடா பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம், அந்த இடங்களெல்லாம் வந்து நல்ல விதத்தில் நல்ல மதிப்பாக, அதாவது நில விலை மதிப்பு உள்ள இடமா அந்த இடத்த விற்று அதன் மூலமாக நல்ல தொழிலில் போட்டு நல்ல இன்க்ரீஸ்மெண்ட் ஆகிற அளவுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு சுய சிந்தனைகளோட சுய முயற்சிகளோட நீங்கள் காலகட்டங்களில் செயல்படுத்துங்க. மேலும் மேலும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆசைப்பட்ட விஷயங்கள் நடந்தே தீரும். நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க, தகப்பனுடைய ஆதரவு இருக்குது. அடுத்தது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் மேற்கொள்ளணும். அடுத்தது வந்து நண்பர்கள் சப்போர்ட்டு, சுய தொழிலில் வளர்ச்சி, இடம் மாற்றங்களும் புதிய ஒப்பந்தங்களும் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. வழக்கு வந்து தீந்துரும், வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும், வெற்றியை தரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய வெற்றியெல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வருடத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன பரிகாரம்னா ஒரே ஒரு பரிகாரம் தான், சிம்பிளான பரிகாரம் தான். நாம் அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கிரகங்கள் அடிப்படையே. ஏன்னா சிம்ம ராசி அப்படின்னாவே அவங்க என்ன, அவங்களோட குணாதிசயங்கள்னா நான் தான், எனக்கு எல்லாம் தெரியும், தில்லா பேசுறது, தைரியம், நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தில் தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த சிம்ம ராசி நண்பர்கள் மட்டும் இந்த வருடத்தில் எல்லார்கிட்டையும் இணங்கி எல்லார்த்திட்டையும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இயல்பு நிலைக்கு, அதாவது வளைஞ்சி நெளிஞ்சி எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் மாறி மட்டும் இந்த வருடம் போயிட்டீங்கன்னா இந்த வருடத்தில் நீங்கள் தான் நம்பர் ஒன்று. கண்டிப்பாலுமே இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த வருடத்தில் நீங்கள் தான் நம்பர் ஒன்னாக வர முடியும் அப்படிங்கிறத நம்முடைய ஸ்ரீ அம்மன் சேனல் மூலமாகவும் அம்மன் யூடியூப் சேனல் மூலமாகவும் தெரிவிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேலும் நம்மளுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து பயணுங்க. இது போன்ற நல்ல நல்ல தகவல்களோடு நல்ல மற்ற ராசிகளுக்கும் எந்த மாதிரி சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரும் அப்படிங்கிறத நன்றியோடு தெரிவித்துக்கொள்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். வணக்கம், வாழ்த்துக்களுடன் பரணி பாரதி.